அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது வஷிய மோகினியின் ஒரு வஷிய மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வைக்கிறது மூலமாக முக்கியமாக ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது யாருக்கெல்லாம் உபயோகப்படணும் முதல்ல சொல்லிடுறேன். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையே இருக்காது, கருத்து வேறுபாடு நிறையா விஷயத்தில் இருக்கும். அவங்க எப்படின்னா கணவன் மனைவி மாதிரி இல்லாமல் கீரியும் பாம்புமாக தான் இருப்பாங்க. கணவன் ஒன்று சொல்ல அதுக்கு மாற்று கருத்து மனைவி சொல்ல, இப்படியே அவங்கக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சண்டையால் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஒரு நரகத்தில் வாழ்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். அது கூடிய சீக்கிரமாக அவங்கக்குள்ளே கருத்து வரப்பட்டு டிவோர்ஸில் போய் முடிஞ்சு அப்படி பிரிஞ்சு வாழ்கிற அளவுக்கெல்லாம் கொண்டே விட்டுரும். அதுக்கு காரணம் கருத்து வேறுபாடு மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு ஈக்குவாலன் பண்ண, அதாவது ஒரு பிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நல்லா சின்சியராக தான் லவ் பண்ணுவாங்க. அதில் வீட்டில் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பையனையோ இல்லை பொண்ணையோ சில வஷ்ய மந்திரம் மூலமாக மனசை மாற்றி அந்த காதலை பிரிச்சுருவாங்க. அப்படி உள்ளவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சு முறைப்படி ஜபிச்சு கொடுக்குறது, அந்த இது எப்படின்னா இந்த முறை வந்து ஒரு நீங்கள் ஜபிச்சு ஒரு உணவை வச்சு ஜபிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த முறை தான் இந்த முறை. அப்படி கொடுக்கறது மூலமாக மாற்றத்தை உடனே உங்களால் பார்க்க முடியும். அந்த உணவு சாப்பிட்ட அன்னையிலேருந்தே உங்களுக்கு மாற்றம் தெரிகிறது, கண் கூட தெரியும். அவங்க உங்கள்ட்ட அன்னியுமே இருப்பாங்க, விலகி விலகி போனவங்க தானாக வந்து பேசுவாங்க. அது போல் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. இதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய உணவுப் பொருட்கள் வந்து மூணே மூணு தான். உப்பு சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களை நீங்கள் இதுக்கு உபயோகப்படுத்தலாம், அப்படி இனிப்பு சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களை பயன்படுத்தலாம், அப்படிலாம் கிராம்பு. கிராம்பு வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், முதன்மை பொருள் கிராம்பு. கிராம்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் உப்பு பொருட்களையோ இல்லை இனிப்பு பொருட்களையோ பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது போக ரொம்ப எளிமையான மந்திரம். ஏன்னா மோகினி விஷய மந்திரம்னு சொல்கிறாங்கன்னா பயப்பட வேணாம், இது ஒரு நல்ல மோகினி தான். இதால் நீங்கள் உங்கள் கண் முன்னாடியும் வராது, உங்கள் முன்னாடி காட்சியும் கொடுக்காது, எதுவும் பண்ணாது. மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா நீங்கள் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி இதுமாரி வஷியம் பண்ணலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்படின்னா இன்னொருத்தோட மனைவி மேலே வஷியம் நீங்கள் அவங்களை கவர்ச்சி பண்ணணும்னாலும் இல்லை ரெண்டு காதலை பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறதாலும் இல்லை இன்னொரு பொண்ணை சம்மந்தமே இல்லை ஒரு நல்ல பொண்ணை நம்மள்கிட்ட வஷியம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறதாலும் உங்களால் முடியும், வஷியம் கண்டிப்பாக நீ பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறீங்க பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நிறையா வர வேண்டியிருக்கும், குல சாபம் ஏற்படும், குலமே நாசமாயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காரணத்துக்காக ஒரு பொண்ணை வஷம் பண்ணுறீங்களோ அதே நான் சொல்கிறது கெட்ட விஷயத்துக்கு, அதே ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து அந்த ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒரு இப்போது அடுத்தவங்க ஒரு ஒய்ஃபை நீங்கள் கவர்ச்சி பண்ணி இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போல் ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் ஒய்ஃப் அதுமாரி இன்னொருத்தவங்க கவர்ச்சி பண்ணி இழுக்கிற மாரி அதே நிலமை உங்கள் குடும்பத்தில் ஏற்படும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல காரியமாக நல்ல விஷயமாக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எக்காரணத்தை ஒன்று கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடாதீங்க, இதனால் நிறையா பிரச்சனை வரும், நிறையா சாபங்கள் வரும், பித்ரு சாபம் வரும், குலசாபம் வரும். அதனால் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள். இதை உபயோகிக்கிற முறை ரொம்ப 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 எளிமையான முறை, ஒன்றும் இல்லைங்க. இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மந்திரத்தை 100,000 முறை நீங்கள் அந்த 100,000 முறை வந்து ஒரு மாதத்தில் சொல்கிற 1 வருஷம் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கங்க, டைமுங்கிறது முக்கியமே கிடையாது. ஆனால் 100,000 முறை மன அமைதியோடு சொல்லணும். இன்னொரு கண்டிஷன், இந்த மந்திரம் சொல்கிற நாட்கள் சுத்தமாக மது மாது சூது மாமிசம் கண்டிப்பாக இருக்கே கூடாது. அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன், அதுக்குன்னு கடகடகன்னு சொல்கிறவளோ வச்சுக்காதீங்க, ஒரு மாதம் டைம் எடுத்துங்க. அது 1 மாதத்தை நீங்கள் பிரித்து ஒரு நாளாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வாங்க. 1 மாதம் மாலை போட்டு விருந்தாருக்கவே நீங்கள் நினச்சிக்கோங்களேன் மது மது சூது இல்லாமல். அப்படி இந்த கொடுக்கப்பட்ட மந்திரத்தை 100,000 முறை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா இந்த மந்திரம் சித்தி ஆகிடும். அது எப்படி எனக்கு சித்தி ஆகும் அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் காதில் வந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட், இந்த 100,000 முறை நீங்கள் சொன்னதுக்கப்புறமும் சித்தியானதுக்கப்புறமும் உங்கள் காதில் வந்து கொஞ்சம் ஒரு ஆழ்நிலை தியானத்தில் உட்காந்திங்கன்னா காதில் வந்து ஒரு அசரீரி வாக்கு மாரி கேட்கும். எப்படின்னா இந்த பூச்சி கத்தம் இல்லைங்க, கொசுலாம் காது ஓரத்தில் பறந்து போனால் சவுண்டு வரும்ல, அது போல் ஒரு சவுண்டுங்க காதில் வரும். இல்லை சில பேருக்கு பெல் சவுண்டு வரும், அங்கங்கே பெல்லே இருக்காதானே உங்கள் காதுக்கு மட்டும் பெல் சவுண்டு இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன வித்தியாசமான சவுண்ட்லாம் உங்கள் காதில் கேட்க ஆரம்பிக்கும், அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மந்திரம் சித்தி ஆகிட்டு. அப்படி மந்திரம் சித்தி ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த மந்திரத்தை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னா, வடக்கு முகமாக அமர்ந்துக்கோங்க. வடக்கு முகம் அமர்ந்துக்கிட்டு ஒரு நெய் விளக்கை எதுக்க எடுத்து வச்சுக்கோங்க. கையில் நீல நிற ஜபமாலை அல்லது நீலக்கல் மாலை அல்லது நீல ஸ்படிக மாலையை வச்சு நீங்கள் உருவ சொல்கிற மாதிரி உருவுக்கு கால்குலேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எத்தனை உரு சொல்லணும், இப்போது ஒரு பொண்ணை வஷம் பண்ணுமோ இல்லை ஒரு மனைவி வஷம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்கிறேன், எந்த பொருளை நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த பொருளை அந்த நெய்விலுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு
அந்த நீங்கள் சித்தி பண்ணிச்சிருக்கீங்க இல்லையா மந்திரம், அது ஆயிரம் ஒரு அந்த பொருளை நீங்கள் ஜபிச்சு ஏற்றணும். ஏற்றிட்டிங்கன்னா அந்த பொருளுக்கு சக்தி வந்துடும். அந்த பொருளை நீங்கள் அந்த பெண்ணுக்கோ இல்லை கணவனுக்கோ, பெண் விஷயம் மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் உண்டு, கணவனுக்கும் கொடுக்கலாம் பெண்ணுக்கும் கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்த உடனே அவங்க அந்த சண்டை நீங்கி அன்யோன்யமாக இருப்பாங்க, காதல் கை கூடும், கணவன் மனைவிக்கும் நல்ல இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். இது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க, அதை எக்காரணமும் தவறாக உபயோகப்படுத்துறீங்க, நல்ல விஷயத்துக்கு எப்போவுமே அதை உபயோகப்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த ஆண்டவன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். தவணை விஷயத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பல சாபங்கள் ஏற்படும், திரும்பி சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு தவணை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதை இப்படி யூஸ் பண்ணி நிறைய பேர், நான் நிறைய கண்மலை நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எதுக்காக பண்ணாங்களோ அதே விஷயம் அவங்க குடும்பத்தில் நடந்து நிறையா நடந்திருக்கு. அது இல்லாமல் பல பிரச்சனை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவ வந்து கெட்ட மோகினி கிடையாது, நல்ல மோகினி. நீங்கள் கெட்டது பண்ண விஷயத்தில் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும், நெகட்டிவ் எனர்ஜி வரும், பாசிட்டிவ் எனர்ஜி போய் நெகட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அதனால் எக்காரத்துக்கு ஒன்று தவறாக யூஸ் பண்ணாதீங்க, நல்ல விஷயத்தை எப்பவுமே யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய.